மார்னிங் பிரதர்ஸ். நான் தான் உங்கள் ரவிவண்டி பேசுகிறேன். இன்னைக்கு கதையின் கதை தொடரில் என்னுடைய கதையை தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இந்த ரயில் வண்டியில் பயணம் செய்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற மக்களில் பெரும்பாலானோருக்கு பிடிச்ச ஒன்று. ட்ரெயின்கிற வார்த்தை ஓல்டு ஃப்ரெஞ்ச் வேர்ட் ட்ரகனர், லத்தீன் வேர்ட் டெட்ரகரி அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வந்துச்சு. இதுக்கு அர்த்தம் ஒரு நீளமான தண்டவாளத்தின் மேலே தொடர்ச்சியாக இணைக்கப்பட்ட பெட்டிகளில் மக்களையோ அல்லது சரக்குகளையோ ஏற்றி ஒரு இடத்துலேருந்து இழுத்துட்டு செல்லுது அப்படின்னு அர்த்தம். இந்த உலகத்தோட முதல் ரயில் இங்கிலாந்து பொறியாளர் ரிச்சர்ட் டெர்விதிக் அப்படிங்கிறவர் 1804 வருஷம் பிப்ரவரி 21 நீராவியால் இயங்குகிற ஒரு ஸ்டீம் என்ஜின் அதை கண்டுபிடிச்சு இங்கிலாந்தில் இருக்கிற வேல்ஸ் மாகாணத்தில் மைத்தர் டைட்ஃபீல்ட் அப்படிங்கிற சுரங்கத்திலிருந்து 10 இரும்பை 5 பெட்டிகளில் வச்சு இயக்கி காட்டினார். இதுதான் உலகத்தினுடைய முதல் ரயில் பயணம். உலகத்தோட முதல் பயணிகள் ரயில், அதாவது பொதுமக்கள் ஆகிய உங்களையெல்லாம் நான் முதன் முதலாக சுமந்து போக ஆரம்பித்தது செப்டம்பர் 27, 1825 வருஷம் இங்கிலாந்தில் இருக்கிற ஸ்டாக்டன் அப்புறம் டார்லிங்டன் அப்படிங்கிற ஊர்களுக்கிடையே ஜார்ஜ் ஸ்டீபன்சன் மற்றும் அவருடைய பையன் ராபர்ட் ஸ்டீபன்சன் அவங்க கம்பெனி உருவாக்கின லோகோமோஷன் நம்பர் 1 அப்படிங்கிற நீராவி இயந்திரத்தை வச்சு பயணிகள் போக்குவரத்தை முதல் முதலாக நான் ஆரம்பித்தேன். முதல் இந்திய ரயில் பயணம். இந்தியாவில் நான் முதல் முதலாக என்னுடைய பயணத்தை 1853 வருஷம் ஏப்ரல் 16 அன்னைக்கு தான் நான் ஆரம்பித்தேன். சாகிப் சுல்தான் சிந்த் அப்படின்னு பேர் வச்ச 3 நீராவி இயந்திரங்களை வச்சுக்கிட்டு 14 பெட்டிகளை 38 கிலோமீட்டர் தூரத்துக்கு என்னுடைய பயணத்தை ஆரம்பித்தேன். நீராவி இயந்திரத்தில் எங்கனங்காட்டி நான் மெதுவாக தான் எங்கே இருப்பேன்னு நினச்சிக்காதீங்க. அந்த நீராவி இயந்திரத்தை வச்சுக்கிட்டு நான் வேகத்தில் ஒரு சாதனையை செஞ்சுருக்கேன். அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நீராவி என்ஜினோட காலகட்டம் முடிகிற கட்டத்தில், அதாவது 1938 இங்கிலாந்தில் LNER கிளாஸ் A4446 மாலாட் அப்படிங்கிற ஸ்டீம் என்ஜினை வச்சு நான் மணிக்கு 126 மைல்கள், அதாவது மணிக்கு 203 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற வேகத்தில் பயணம் செஞ்சுருக்கேன். வாழ்க்கையினாலே மாற்றம் தானே. நீராவி இன்ஜினில் துவங்கின என்னுடைய பயணத்திலையும் டீசல் மின்சாரம் அப்படின்னு படிப்படியாக மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுது. அதை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்னுடைய முதல் டீசல் இன்ஜின் பயணம் 1912 வருஷம் சுவிட்சர்லாந்து நாட்டில் இருக்கிற விண்டர்தோர் ரோமன் சோரன் அப்படிங்கிற ஊர்களுக்கிடையே ஆரம்பமாச்சு. உலகத்தில் நான் முதன் முதலாக மின்சாரத்தின் மூலமாக பயணம் செய்ய ஆரம்பித்தது 1879 வருஷம் ஜெர்மனியில் இருக்கிற பெர்லின் நகரில் தான். 2.2 கிலோவாட் மின்சார மோட்டர் மூலமாக மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகம் அப்படிங்கிற வேகத்தில் என்னுடைய முதல் பயணம் இருந்துச்சு. இந்தியாவில் என்னுடைய முதல் மின்சார ரயில் பயணம் 1925 பிப்ரவரி 3 விடி பாம்பே குர்லா துறைமுகம் வழித்தடத்துக்கிடையே ஆரம்பிச்சது. டெக்கான் குயின் இந்த பேரில் இயங்குகிற ரயில் தான் இந்தியாவோட முதல் அதிவிரைவு ரயில், சூப்பர் ஃபாஸ்ட் ரயில். 1930 வருஷம் ஜூன் 1 மும்பைக்கும் தானே நகருக்கும் இடையில் இந்த ரயில் இயங்க ஆரம்பிச்சது. இந்த டெக்கான் சார்ஜஸ் ரயில் தான் முதல் அதிவிரைவு ரயில், நீண்ட தூரம் மின்சாரத்தில் இயங்கின ரயில், பெண்களுக்கான தனிப்பட்டி முதல் முதல் இணைக்கப்பட்ட ரயில், உணவு வசதி செய்யப்பட்ட முதல் ரயில், இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தமானது. இந்த உலகத்திலேயே அதிவேகமாக, அதாவது ஹைஸ்பீட் ட்ரெயின் அப்படி நாங்கள் பயணம் செய்ய ஆரம்பித்தது 1964 வருஷம் ஹூன்சு அப்படிங்கிற நகரில், ஜப்பானில் இருக்க இந்த நகரில் டொக்கைடோ சின்கான்சன் அப்படிங்கிற ரயில் நிறுவனம் இயக்கின ரயிலில் மணிக்கு 210 கிலோமீட்டர் வேகத்தில் நாங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். இந்த உலகத்தில் நாங்கள் நீண்ட தூரமாக ரயில் பயணம் செய்கிறது டிரான்ஸ் சைபீரியன்
அப்படிங்கிற ரயில் மூலமாக தான். ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோ நகர்லேருந்து விளாடிவாஸ்டோக் அப்படிங்கிற நகரத்துக்கு 9300 கிலோமீட்டரை 140 ஸ்டாப்புகளில் நின்று 7 நாளில் நாங்கள் கடந்து போகிறோம். இதுதான் இந்த உலகத்தில் மிக நீளமான ரயில் பயணம். இந்தியாவில் எங்களுடைய நீளமான ரயில் பயணம் திப்ருகர் கன்னியாகுமரி விவேக் எக்ஸ்பிரஸ். இந்த ரயில் மூலமாக தான் நாங்கள் இந்தியாவில் இருக்கிற அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கிற திப்ருகர் நகர்லேருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கன்னியாகுமரி நகர் வரைக்கும் சுமார் 4889 கிலோமீட்டர் தூரத்தை 57 ரயில் நிறுத்தங்களில் நின்று 4 நாட்களில் இந்த தூரத்தை கடந்து வரோம். இதுதான் இப்போ இருக்கிற இந்தியாவிலேயே நீளமான ரயில் பயணமாகும். உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில் நெட்வொர்க்கை வச்சிருக்கிற நாடு அமெரிக்கா. இந்த நாட்டில் 250,000 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் சேவைகளை இயக்குறாங்க. அதுக்கடுத்து 2000 சைனாவும் 3வது இடத்துல ரஷ்யாவும் இருக்குது. நம்ம இந்தியா 104,647 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரயில் சேவைகளை கொடுத்து இந்த உலகத்தில் 4வது இடத்துல இருக்குது. உலகத்திலேயே மிக நீளமான ரயில்வே பிளாட்ஃபார்ம் நம்ம கர்நாடகாவில் இருக்கிற ஹூபி ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான். இதனுடைய நீளம் 1507 மீட்டர்கள், அதாவது 4944 அடி தூரத்துக்கு இந்த பிளாட்ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் அமெரிக்கா நியூயார்க்கில் இருக்கிற கிராண்ட் சென்ட்ரல் டெர்மினல் ரயில்வே ஸ்டேஷன் தான். இந்த ஸ்டேஷன் 49 ஏக்கர் பரப்பளவில் 44 பிளாட்ஃபார்ம்கள் மற்றும் 67 ட்ராக்குகளோடு அமைஞ்சிருக்கு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய ரயில்வே ஸ்டேஷன் மேற்கு வங்கத்தில் இருக்க ஹவுரா ரயில்வே ஜங்ஷன். இந்த ரயில்வே ஜங்ஷனில் 23 பிளாட்ஃபார்ம், 25 ரயில்வே ட்ராக் இருக்குது. இந்த ரயில்வே ஸ்டேஷனை தினமும் சுமார் 1,000,000 மக்கள் பயன்படுத்துகிறாங்க. என்னை பற்றி இப்படி சொல்லிகிட்டே போனால் அது ரயில் தண்டவாளம் மாதிரி நின்றுட்டே போகும். ஆனால் உங்களுக்கெல்லாம் வெவ்வேறு வேலை இருக்கிறங்காட்டி இந்த ஸ்டேஷனில் நான் உங்களை இறக்கி விட்றேன். மீண்டும் இன்னொரு பயணத்தில் என்னோட பற்றி சுவாரஸ்யமான தகவல்களை நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.